பக்தர்களும் உதவி செய்தது என்னுடைய வாழ்நாளில் நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். ஏன்னா வெயிலில் மழையில் அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இங்கே கோயிலாண்டு உட்காந்து அது மனசு உறுத்தலாகவே இருந்தது. நம்ம மட்டும் உள்ளே உட்காந்துங்கிறோம், ஜனங்கள்லாம் கஷ்டப்படுது அப்படின்னு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி 2000 பேர் உட்கார அளவுக்கு இந்த மண்டபம் கட்டியிருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ ஜனம் வந்தாலும், வெயில் வந்தாலும், மழை வந்தாலும் அது பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் உள்ளே உட்காரலாம். அதுக்காக நேற்று 5ஆம் தேதி இது ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணால் பண்ண முடியாது, உபதேச நாள் பௌர்ணமி, அதனால் நேற்று அதை பண்ணோம். இதை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இது உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஆசிரமங்கள், எத்தனையோ இதுக்கள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம உபதேசம் கொடுக்குறோம், கேள்வி பதில் கிளாஸ் நடத்துகிறோம், சாப்பாடும் போடுறோம். இது மாதிரி நீங்கள் எந்த ஆசிரமத்துலேயும் பார்க்க முடியாது. இது ஏன் செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான்னு நான் பல வீடியோக்களில் பேசின்னு இருக்கிறேன். அந்த கடவுளுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோமே தவிர மனுஷனுக்கு பண்ணுறோன்னு நினைக்கவே கூடாது. இதில் ஜாதி, மதம், குலம், ஏற்றம், தாழ்வு, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. எல்லோரும் மண்ணில் போகும். இங்கே யாருமே உலகத்தில் உயர்ந்தவங்க கிடையாது, யாருமே தாழ்ந்தவங்க கிடையாது. பணம் வச்சுக்கிறதால ஒருத்தன் உயர்ந்தவங்க கிடையாது, பிறப்பாலையும் ஒருத்தன் உயர்ந்தவங்க கிடையாது. இன்றைக்கி பணக்காரனாப்பான், நாளைக்கு ஏழையாகிடுவான், ஏழையாக இருப்பான், பணக்காரனாக மாறுவான். இது உலகத்தினுடைய மாற்றம். உலகம் வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி, இது எல்லோரும் வரோம், எல்லோரும் சந்திக்கிறோம், எல்லோரும் பிரிகிறோம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்துக்கினே இருக்கிற விஷயங்கள். ஆனால் இந்த உடல்லிருந்து இந்த உயிர் பிரியறதுக்குள்ள இறைவனை உணரணும், தன்னை தான் உணரணும். உலகம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஒரு எத்தனை கோயில் சுற்றினீங்கனாலும் தன்னை உணரவே முடியாது. உலகத்தை தெரிஞ்சுக்கலாம், மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ஆனால் உங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. இந்த ஆசிரமத்தினுடைய குறிக்கோளே என்ன, தன்னை தெரிஞ்சுங்க, நான் யார், அதை தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கணும். நான் எதுக்காக பிறந்தேன், எதுக்காக வந்தேன், நான் என்ன செய்ய வந்தேன், என்ன செய்துன்னு இருக்கிறேன், இதை உணருங்கன்றதுக்காக தான் இந்த ஆசிரமத்தினுடைய குறிக்கோள். இதை உணர்றதுக்கு தான் உபதேசங்களும் கொடுக்குறோம், இவ்வளோ உபதேசங்கள் கொடுக்குறோம். இந்த உபதேசங்களை வாங்க செய்ய முடியாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்கி அதை வீணாக்காதீங்க, அதனுடைய மரியாதையை கெடுத்துடாதீங்க. முடிஞ்சவங்க மட்டும் வாங்குங்க. ஆனால் உபதேசம் வாங்குறவங்க, உபதேசம் வாங்கறதால ஏதோ ஞானி ஆகிட்டோம், நம்ம ஆன்மீகவாதி ஆகிட்டோம்னு நினைக்காதீங்க.
எந்த உபதேசம் கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தாலும் நீங்கள் செய்தால் தான் அது உங்களுக்கு பலன் உண்டு. உபதேசம் கொடுக்குறதால ஒரு பலனும் கிடையாது, வழியை காட்டுறோம். அந்த வழியை நீங்கள் போய் அடையிறது, இலக்கை அடையிறது அது உங்களுடைய சாமர்த்தியம் தான். அதுக்காக நீங்கள் முயற்சிகள் பண்ணணும். ஆயிரம் வேலைகள், ஆயிரம் கஷ்டங்கள் நமக்கு இருந்துக்கினே இருக்கும் உலகத்தில். நம்ம வாழற வரைக்கும், உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும், பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், ஒவ்வொரு துன்பங்கள் வந்துக்கினே இருக்கும். ஆனால் அத்தனை துன்பத்திலையும் இறைவனை நம்ம கை கொள்ளணும். நம்ம யாருன்னு நம்மளை தெரிஞ்சுக்கணும். நம்மளை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கடவுள் யாருன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய வழி தான் நம்ம காட்டி கொடுத்துன்னுக்குறோம். எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். ஆமாம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். ஆனால் நம்ம உயிர் யார் கையில்? நம்ம உயிர் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம சாக போகிறதே இல்லை, மரணம் அடைய போகிறதே இல்லை. ஆனால் நம்ம உயிர் நம்ம இறைவன்கிட்ட இருக்குது. அதனால் வாழ்க்கை, உடலுன்ற உலகன்ற வாழ்க்கையை வாழறது, இந்த உடலும் உலகமும் சம்மந்தப்பட்டது. ஆனால் உயிர் இறைவனை சம்மந்தப்பட்டது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னுக்குறேன், எல்லா விஷயத்தையும் சொல்லினுக்கிறேன். வாழ்க்கை எங்கையில்? ஆனால் என்னுடைய உயிர் இறைவன் கையில். அப்படிப்பட்ட இறைவனை நான் அறியணும். அறியறதுக்கு எது வழி? அந்த வழியில் நான் பயணம் பண்ணணும். என் வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள், ஆயிரம் இன்பங்கள் வந்து போச்சு. ஆனால் இறைவன் வரலையே, இறைவனை அடையணும் நான். அதுக்கு வழி அது, அந்த வழியை தெரிஞ்சுக்கின்னு அதில் பயணம் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது, உங்கள் மனசும் அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் 40 வருஷமாக நான் பேசின்னு இருக்கிறேன். இந்த மக்கள் வந்து துன்பம் துன்பம் துன்பம், அண்ணன் செத்தான், தம்பி செத்தான், புருஷன் செத்தான், பொண்டாட்டி செத்தா, புள்ள செத்தா, இதே துன்பங்கள். எல்லா துன்பங்களும் ஒரு நாள் மாறியாகும். எதுவுமே நிரந்தரமான துன்பங்கள் இல்லை. எந்த இன்பமும் நிரந்தரமான இன்பமும் இல்லை. எப்படியாப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் துன்பங்கள் வரும், எப்படியாப்பட்ட ஏழையாக இருந்தாலும் இன்பங்கள் வரும். எல்லோருக்கும் இந்த உலகத்தில் இது சகஜமான விஷயம். ஆனால் எல்லோருக்கும் இறைவனை அடையிறது இல்லை. இறைவனை அடைய வழி தேடுறது தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை அடையுங்க. அதை அடைஞ்சிங்கனால்தான் முக்தி மோட்சன்றது ஏதோ வாயில் பேசுகிற விஷயம் இல்லை. உயிரால் அடையணும். உயிர் வந்து ஒரு ஏணி மாதிரி, அதை வச்சு ஆன்மாவை அடையணும். உலகத்தில் கடவுள் ரெண்டு கடவுள், ஒன்று உலகத்தை படைச்சி உலகத்தையும் ஆட்டி படைச்சின்னுங்கிற கடவுள் ஒன்று, நமக்குள்ளே ஆன்மான்ற கடவுள் ஒன்று. நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. அதை அடைஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், இன்பமான வாழ்க்கையாக இருக்கும், ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும். அதை அடையிறதுக்கு தான் வழி சொல்லின்னுக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் அதை அடைவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் பாழாக போன இந்த மனம் கெட்டு போயிடும். இந்த மனம் சீர்படணும்னா முருகன்ற கடவுளை பிடிக்கணும். முருகன்ற கடவுள் யாருன்னா அவங்க மூச்சு தான். இதை அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். கெடுவாய் மனநே கதிக்கேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமேனும். அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு, தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு. ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உங்கள் மூச்சுக்கு தான் உண்டு. மீதி கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்பிட்றதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது. அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம். அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா எல்லோரு பாவத்தையும், இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம். கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும்தான் தேடணுமே தவிர பாவத்தை தேடக்கூடாது. இன்றைக்கி ஆன்மீகவாதிங்களே ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கடவுள் வழியில் தான் பாவத்தையே தேடிக்கின்னுக்குறாங்க. அது எப்படின்னு தெரியல. நிறைய பேர் சும்மாவே தன்னை தானே ஒரு ஒரு பேரை போட்டுக்கிறாங்க. நான் சித்தர், நான் அது இதுன்னு. சித்தராக இருந்தால் ஒரு 1000 பாடல்கள் புனையணும், 1000 பாடல்கள் எழுதணும். சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு கூட 1000 பேருங்க சொன்னாங்க, எந்த பேர் இருக்கக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னுக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும். அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறதில்லை. செத்தா எந்த பேரும் இல்லை, போனோன்ற பேர் தான் வரப்போகுது. அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், என்ன செய்தோம் அதை யோசிங்க. அதை விட்டு போட்டு இந்த ஊர்பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதால ஒரு பயனும் இல்லை. அதே நேரத்தில் சாதாரண அஞ்ஞானிகள் தவறுகள் செய்யலாம், அஞ்ஞானிகள் பாவங்கள் பண்ணுவாங்க தெரியாமல்.
ஆனால் ஆன்மீகவாதின்ட்டு இந்த பாவங்களுக்கு உட்பட்டு கடவுள் பாதையிலேயே பணத்துக்காக பாவம் பண்ணுறது, அது கடவுளுக்கு பேரையும் கெடுக்கிற மாதிரிக்கும் தான் பாவத்தையும் சுமக்கிறது உலகத்தையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான செயலுக்கு தயவுசெய்து ஆன்மீகவாதிங்க யாரும் நீங்கள் நம்மளை என்னுடைய சீடர்களோ என்னுடைய பக்தர்களோ தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அந்த மாதிரியான ஈடுபாட்டில் யாரும் ஈடுபடாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். உலகத்தில் செய்கிறவனை நம்ம போய் திருத்திட முடியாது, ஏன்னா அவன் அதுக்குன்னு வந்துட்டான். அவன் பிழப்புக்குன்னா வந்துட்டவனை போய் நம்ம திருத்த முடியாது, நம்மளை நம்ம திருத்திக்கலாம். அந்த வழியை நீங்கள் தேடுங்க, நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இளைஞர்களும் நல்லா படிக்கணும். இன்றைய சமுதாயத்தில் படிப்பு இல்லைன்னு சொன்னால் 10 பைசாவுக்கு மரியாதை இருக்காது, வீட்லேயும் மரியாதை இருக்காது, ஊர்லேயும் மரியாதை இருக்காது. அதனால் இளைஞர்கள் வந்து நல்லா படிக்கணும். அவங்க வாழ்க்கையை அவங்க வாழற மாதிரி, யாருடைய தயவுலையும் நான் வாழ மாட்டேன், என்னுடைய உழைப்பில் நான் வாழ்வேன்னு இளைஞர்கள் நல்லா படிங்க, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. காலங்கள் வீணாகி போச்சுன்னா பின்னாடி கஷ்டப்பட்டு பயன் இல்லை. அதனால் அந்த படிப்பை வந்து பாழ் பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் உடலில் பலம் இருந்தால் வேலை கிடச்சிது, அப்புறமா ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கிடச்சிது, இன்றைக்கி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். அப்போ படிக்கணும். நீங்கள் படித்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையை நிலையாக்கிக்க முடியும். இந்த படிப்புக்கு உறுதுணையாக தாய் தகப்பனும் 1000 சிரமங்கள் பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கணும்னு தாய் தகப்பனும் நல்லா படிக்க வைங்க, முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்க. அதுங்களுக்கு ஆசையை காட்டி வளர்க்காதீங்க, அன்பை காட்டி வளங்க. அந்த அன்பு தான் நாளைக்கு நீங்கள் உட்காரும் போது உங்களை காப்பாற்றும். ஆசையை காட்டி வளர்த்தீங்கன்னா அதுங்க வளர்ந்த உடனே உங்களை கைவிட்டுடும். இதெல்லாம் யோசித்து வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம். அந்த பயணத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணோம், கொஞ்சம் அசைஞ்சால் கூட நம்ம பள்ளத்தில் விழுந்துருவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்க, அது உங்களுக்கெல்லாம் நல்லது. வாங்கப்பா, யாருப்பா கேள்வி கேட்கணும்?